வணக்கம், நான் சுபவீர பாண்டியன். விஞ்ஞானியினுடைய நூல்கள், அவர்களின் படங்கள் இவையெல்லாம் நூலகங்களிலும் மியூசியங்களிலும் இருக்கும். ஆனால் பிரிட்டன் மியூசியத்தில் ஒரு விஞ்ஞானி எழுதி வைத்த குறிப்புகள் கூட பத்திரமாக பாதுகாக்கப்படுகின்றன. அந்த குறிப்புகளுக்கு அப்படி என்ன ஒரு பெரிய மகத்துவம்? அந்த குறிப்புகளின் அடிப்படையில் அவர் எழுதி 1628 ஆண்டு ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வெளியிட்ட அந்த நூல்தான் உலகத்தில் மருத்துவத்துறையில் ஒரு புதிய போக்கினை கொண்டு வந்தது. அந்த நூலை எழுதிய விஞ்ஞானியின் பெயர் வில்லியம் ஹார்வி. அவர் எழுதிய அந்த நூல் மனித உடம்பின் இரத்த ஓட்டம் பற்றியது. அதற்கு முன்பு வரை இந்த இதயம் எப்படி துடிக்கிறது என்று விஞ்ஞானிகளால் கூட அறிந்து கொள்ள முடியவில்லை. வில்லியம் ஹார்வியினுடைய இரத்த ஓட்டம் பற்றிய நூல் வந்த பிறகுதான் இந்த இரத்த ஓட்டத்தினால்தான் இதயம் துடித்து கொண்டிருக்கிறது என்னும் உண்மை புலனாயிற்று. அவருடைய கண்டுபிடிப்பு உலகத்தில் ஒரு பெரிய மாறுதலையே ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம்.